அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய இறுதி பேருரை இஸ்லாமிய வரலாற்றில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஹஜ் கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அரஃபா மைதானத்தில் அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களை நோக்கி பின்வருமாறு உரை நிகழ்த்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களே, மிக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. மக்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த பிறை 9ஆம் நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுங்கள். ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும், அவரது உறவினருக்கு அல்ல. தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையை அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையை தண்டிக்கப்பட மாட்டாது. அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் எனது காலுக்கு கீழ் புதைத்து அளித்து விட்டேன். அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குவதை விட்டுவிட வேண்டும். முதலாவதாக, எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபிஆ இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டுவிடுகிறேன். அறியாமை கால வட்டியும் தள்ளுபடி செய்யப்பட்டது. முதலாவதாக, நான் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலீபுக்கு உரித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன். பெண்கள் குறித்து அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் அமானிதமாக அவர்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அவனது நாட்டப்படி அவர்களை நீங்கள் மனைவியராக ஏற்றிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாவது, நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்துக்குள் அவர்கள் அனுமதிக்க கூடாது. மீறி அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாதனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும். நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹுவின் வேதமாகும். மக்களே, எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை, உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. உங்களை படைத்து காப்பவனான அல்லாஹுவையே வணங்குங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுங்கள். ரமதான் மாதத்தில் நோன்பு வையுங்கள். மனம் உவந்து உங்கள் செல்வத்துக்கான ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். உங்கள் இறைவனின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். மேற்கூறிய நற்செயல்களால் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள சுவனத்தில் நுழைவீர்கள். உங்கள் இறைவனை அதிவிரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள். அவன் உங்கள் செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான். எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் கொலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிட வேண்டாம். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சைத்தான் உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதிலிருந்து முற்றிலும் நிராசையடைந்து விட்டான். எனினும் நீங்கள் மிக எளிதாக கருதும் செயல்களில் அல்லாஹுவுக்கு மாறு செய்து சைத்தானுக்கு வழிபடுவீர்கள். அதனால் அவனோ மகிழ்ச்சி அடைவான். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. இறையச்சத்தை தவிர வேறெந்த வகையிலும் ஓர் அரேபியருக்கு அரபி அல்லாதவரை விட, ஓர் அரபி அல்லாதவருக்கு அரேபியரை விட, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லை. மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கூடியிருந்த மக்களை நோக்கி கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கூடியிருந்த மக்களோ, நிச்சயமாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள், நிறைவேற்றினீர்கள், நன்மையையே நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் என்றார்கள். நபியவர்கள் தங்களது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி பின் மக்களை நோக்கி திருப்பி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று மூன்று முறை கூறினார்கள். இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் இங்கு வராத மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள்.
ஏனெனில் செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட நன்கு விளக்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்று கூறி தங்களுடைய உரையை நிறைவு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக கூறிய போது அதை ரபிஆ இப்னு உமையா இப்னு கலப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சப்தமிட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.